உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் பொய் ஜோதிடம் சென்று பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 4 கிரக சேர்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் என்ன பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனம் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ம் பாதம், 2ம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே மற்றவர்களை வெல்லக்கூடிய குணம் உண்டு. எதிரிகளை அதிகமாக ஜெயிக்கக்கூடியவர்கள் எதிரிகளுடைய நோக்கத்தை அறிந்து தன் நிலையை மாற்றிக்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ம் தேதி உங்கள் ராசிக்கு 9ம் இடமான திரிகோணஸ்தானத்தில் சூரியன், புதன், உங்கள் ராசியாதிபதி புதன், அது மட்டும் இல்லாமல் குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்கு சேர போகிறாங்க. இதை சதுர் கிரக யோகம்னு சொல்ல போகிறோம். இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கடந்த 1.5 வருஷமாக அனுபவிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் லஞ்ச பாதிப்பு இல்லை, நிறைய பேர் கடன் வந்துருச்சு, வியாபாரமே இல்லை, நான் கொட்டேஷன் கொடுத்தா எனக்கு ஆர்டரே வரமாட்டேங்குது, எனக்கு கடன் தான் வளர்ந்துட்டுருக்க தவிர செலவு தான் ஆகிட்டே செலவை இருக்கே தவிர என்னுடைய வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் விற்க மாட்டேங்குது, என்னுடைய கடன் அளவு அதிகமாக இருக்குது, பேங்க் லோன் அதிகமாக இருக்குது, வெளில வாங்கின கடன்லாம் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 12 நாட்கள் நீங்கள் எங்கெல்லாம் ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அந்த ஆர்டருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எல்லாமே ஆர்டராக மாறுறதுக்கான ஒரு அமைப்பு. காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி உங்கள் ராசிக்கு 9ம் இடத்துல ஆட்சி வல்லுனன் உங்கள் ராசியாதிபதி புதன் கூட சேரும்போது மிகப்பெரிய அமைப்பு இந்த 12 நாட்கள் நடக்க போகுது. அதனால் இந்த நாட்கள் நீங்கள் பயன்படுத்தினா சிறப்பு. அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பண வரவுகள் வரும். ஏன்னா நிறைய கன்னிராசியர்களுக்கு பணம் அங்கங்கே நின்றுட்டு இருக்கு, எனக்கு இந்த பணம் வந்தால் போதும், அந்த பணம் வந்தால், ஆனால் எதுவுமே கையில் வரல சார், நான் எல்லாம் முயற்சி தான் பண்ணுறேன், நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க, நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க, அப்படியே போயிட்டு தான் இருக்குது. நானும் எனக்கு கடனை வெளில வாங்கி வாங்கி கடனை கொடுத்துட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன், ஆனால் வந்த பணம் வந்தாவே என் பிரச்சனை தீர்வுன்னு நினைக்கிறோங்க. இந்த 12 நாட்களை முயற்சி பண்ணிங்கன்னா வராத பணங்கள் வரும். அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள், தொந்தரவு, ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை கடந்த 9 மாதமாக அட்லீஸ்ட் 1 வருஷத்துலேருந்து 9 மாதமாக அனுபவிச்சுட்டு வரீங்க. போதும் போதும்ன்ற மாதிரி இருக்குது சார், எனக்கு ஆஃபீஸில் அவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க, முடியாத டார்கெட்டை கொடுக்குறாங்க, பண்ண முடியாத விஷயங்களை கொடுக்குறாங்க, எனக்கு வேணும்ட்டே வேலையை விட்டு அனுப்புன்னு நினைக்கிறாங்க, நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, கீழே இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மேலே இருக்கவங்க நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வேலையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு, வேலை மாறலாமான்னு சில பேர் யோசிச்சுட்ருக்கீங்க, ஆனால் மாற முடியாத ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய மனமானாக்கப்பட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த வருத்தத்துலேருந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் 12 நாட்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வேலை போயிடுச்சா இந்த 12 நாட்களில் வேலை தேடுங்க, வேலை கிடச்சிடும். அதே போல் உங்களுடைய வேலையில் தொந்தரவு இருக்கா, தொந்தரவு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 12 நாட்கள் பேசினா உங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் இந்த 12 நாட்களில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைப்பீங்க சில பேர். ஆனால் என்னென்னா உங்கள் வயசு காரணமாக எனக்கு இப்போவே 45 வயசு ஆகிடுச்சி, 50 வயசு ஆகிடுச்சி, இதுக்கப்புறம் நான் போய் வேறு கம்பெனியில் சேர்ந்து என்ன பண்ணுறது, இங்கேயே இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. அதுதான் ஒரு தவறான செயல். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கம்பெனியில் அப்படியே வந்து அட்டாச் ஆகிடுவீங்க, அப்படியே 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே வாழ்ந்துட்டுருப்பீங்க. அங்கே கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கிறனால அப்போ பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ நம்ம ஏன் மாறாமல் போயிட்டோன்னு யோசிச்சுட்ருப்பீங்க.
வேலையை இழந்தவங்களுக்கு இது நல்லா புரியும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பது இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்தை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றத்தில் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அந்த 12 நாட்கள், இந்த 12 நாட்களில் எப்படி சார் வேலை கிடைக்குன்னா அப்ளை பண்ணுங்கள், போதும். அப்ளை பண்ணுங்கள், ஏற்கனவே அப்ளை பண்ண இடத்துல ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 12 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியான முயற்சியாக பிற்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும், அதை பயன்படுத்திங்க. நிறைய கன்னிராசி நண்பர்கள் எப்படின்னா அம்மாவை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், மனைவியை ஆஃபீஸில் விடணும், குழந்தைங்களை ஸ்கூலில் விடணும், இந்த மாதிரி ஒரு கம்மிட்டடான லைஃப் வந்ததுனால நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்பை கடந்த காலத்தில் இழந்திருப்பீங்க. அந்த இழந்துட்டு இப்போ வருத்தப்படக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம அப்போயே வெளிநாடு போயிருந்தால் நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது, கடன் தொந்தரவுலாம் வந்திருக்காதுன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த காலகட்டம் வெளிநாடு வாய்ப்பு தேடி வரும், அதை பயன்படுத்துங்க. அப்படியே இல்லைனாலும் அந்த வெளிநாடு வாய்ப்புக்கான முயற்சிகளை இந்த 12 நாட்கள் செய்யலாம். நீங்கள் எங்கேயாவது ஐஎல்டிஎஸ் எழுது, டோஃபல் எழுதுறது, உங்கள் ஆஃபீஸில் கேட்குறது, இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். உயர் படிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 12 நாட்களை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் உங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக பிற்காலத்தில் சம்பாதிப்பீங்க. இல்லை நீங்கள் ஒரு வேலையே பார்க்குறீங்க, எனக்கு வெளிநாடு வாய்ப்பே கிடைக்காதுன்னா இப்போ இந்த ஒரு 12 நாட்களில் ஒரு எந்தெந்த கண்ட்ரிக்கு போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிக்கிறதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் ஏதாவது 1 இயர் கோர்ஸ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு PR அப்ளை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடச்சிரும். இல்லை சார் வேலை இல்லாமல் இருக்குது, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுலேருந்து வெளி கண்ட்ரியில் தேடுங்க. அதர் ஸ்டேட்டில், அங்கேயே அதர் ஸ்டேட்டில் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் நிறைய ட்ரை பண்ணி சோர்ந்து போயிட்டேன் சார், அதெல்லாம் இது மாதிரிலாம் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் ட்ரை பண்ணுற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நினச்சவங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா கடந்த காலகட்டம் அது மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த 12 நாட்கள் நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க, இப்போ ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு ஆர்டராக கன்வெர்ட் ஆகும். அதேமாதிரி இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய செல்லர்கிட்ட இப்போ பேசுனீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு, நான் கம்மியான ரேட்டுக்கு உங்களோட டேர்ம்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வருவாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணி நிறைய சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த 12 நாட்கள் இருக்கப்போகுது. அதேமாதிரி திருமண யோகம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது குரு பகவான் 9வது இடமான பாக்யஸ்தானத்தில் சுக்கரனோட இணைகிறார். களத்திர காரகனோட இணையும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி பார்ப்பீங்க. நல்லா படிச்சிருப்பீங்க, படித்த பொண்ணாக வேணும், நல்லா வேலை பார்ப்பீங்க, வேலை பார்க்குற பையனாக வேணும். இந்த மாதிரி யோசிக்கிறதுனால என்னென்னா சில நேரங்களில் உங்களுக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருக்குது, அந்த குறை உங்ககிட்ட இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இருந்தால் போதும், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் போதும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயம் பண்ணிடுவீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் அழகாக நடந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சில பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க, அவங்களாம் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு சார், பிரச்சனைலாம் நிறைய பார்த்துட்டோம், வாழ்க்கையில் நான் படாத அசிங்கம் கிடையாது, அவமானம் கிடையாது கல்யாணத்தினால அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ வேறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த டைமில் மறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வரண அமையும். இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமைவதற்கான வாய்ப்புள்ள நாட்களாக இந்த 12 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த 12 நாட்களில் நீங்கள் இடம் விற்கிறது, இடம் வாங்கிறது எல்லாமே செய்யலாம். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பண வரவுகளுடைய தேவைகள் கம்மியாகும். பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு இடம் வாங்கினேன் சார், அப்படியே லாக் ஆகிடுச்சு சார், பிரச்சனை அப்படியே அதுலேருந்து நான் இது வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சு, அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி, சம்பாதிச்சு லோன் தான் கட்டிட்டுருக்கேன், அந்த இடமும் குரோ ஆகலை, அந்த இடத்த விற்கலான முயற்சி பண்ணால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா இடம் விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். அப்போ புது இடம் வாங்கலாமா சார், நான் வேறு ஏதாவது புதுசாக ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு வீடு வாங்கலாமா, ஏற்கனவே ஒரு வீட்டில் இருக்கேன், சின்ன வீடாக இருக்குது, பெரிய வீடாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லோன் அப்ளை பண்ணிப்பீங்க, கடந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்காது, அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க, ஒரு லோன் கூட அப்ளை பண்ணி கிடைக்கலன்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்க இந்த நேரத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா லோன் கிடைக்கும், புது இடம் வாங்கலாம், புது வீடு வாங்கலாம். அதற்கான யோகம் உள்ள நாட்களாக இந்த 12 நாட்கள் இருக்க போகுது. அதனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்தில், அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறையே இந்த கிரக சேர்க்கை வரும்,
அதுவும் இல்லாமல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் நாலு கிரகம் சேருது. அதாவது ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி, உங்கள் ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், சாரி சுக்கரன், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய, ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எல்லாரும் சேரும் பொழுது இது ஒரு அற்புதமான நாட்கள். நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும் சரி, வேலை, குழந்தை பேர், இப்போ தொழில் முன்னேற்றம், தொழிலில் மாற்றங்கள், அதே மாதிரி வேலை மாற்றம், ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த நாளில் ட்ரை பண்ணுங்கள், இந்த நாளில் யோசிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அரசியலில் இருக்கீங்க, ஒரு பதவிக்கு முயற்சி பண்ணுறீங்க, இந்த நாள் போய் பேசினா உங்களுக்கு பதவி கிடைக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள். நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் மட்டும் செய்யுங்க. இந்த 12 நாட்களில் எல்லாம் நடந்துருமா சார்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பிற்காலத்தில் ஒரு விஸ்வரூப வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் கன்னிராசி என்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் தசாபுத்தி தந்தால் பலன்கள் மாறுபடும். புதுசாக ஏதாவது விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு அடி பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். கொஞ்சம் டீட்டெயில்டான ஜாதகம் வேணும், தசாபுத்தி குரலன் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 3 ரூபாய்க்கு கொடுக்கணும். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதித்தருவேன்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதித்தரும். அதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணணும், 5 நாள் டைம் எடுத்துக்கணும். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.